வெல்கம் டு மில்லா கிச்சன். இன்றைக்கி நம்ம மில்லா கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி வச்சுருக்கோம், காஞ்சிருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்குகளை நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது அரை வேக்காடு பதத்துக்கு வேகட்டும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை செய்கிறதுக்கு எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான் இது. உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. பாதி வேக்காடுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி கண்ணு தட்டில் வடிகட்டியிருக்கேன். நல்லா குளிர்ந்த நீரை ஊற்றிக்கலாம், ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை விரிச்சுக்கோங்க. அதில் நம்ம வடித்த உருளைக்கிழங்குகளை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து இன்னொரு துணியை இப்படி எடுத்து நல்லா இதை நம்ம தொடச்சி எடுக்கணும். தொடச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணும். தொடச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் அதிகமாக இருக்கணும். தனி மிளகாய்த்தூள், பருப்பு பொடி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன், மிளகு சீரகத்தூள், உப்பு, இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ இதை இந்த உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ண மாவு சேர்த்து இதை நல்லா நம்ம பெரட்டி எடுத்துக்கணும். எல்லா இடத்துலையும் கோட்டாகிற மாதிரி பெரட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்குகளை சேர்த்துக்கலாம். ஒன்றுன்னா குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கையை பக்கமாக வச்சு போடுங்க. அது ஒரு கிழங்கு போட்டிங்கன்னா எண்ணெய் மேலே பிரிச்சிடும். நல்லா திருப்பி விடுங்க. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி எதுக்கு நம்ம தண்ணியில் போட்டு ப்ரொசீஜர் பண்ணுறோன்னா உள்ளே வந்து நமக்கு சாஃப்டாகவும் வெளியே முறுமுறுன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியாக நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சாஸில், தக்காளி சாஸில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா காலியாயிரும், சாப்பாடு எல்லாம் காலியாயிரும். இதை தொட்டு சாப்பிட்டாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.